ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? என்கிட்ட 10 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, சும்மா அப்படி கொஸ்டின் பேப்பர் உண்டு அப்படியே காட்டிடுறேன். ஸோ இதில் டிக் பண்ணுறதுக்குலாம் தப்பாக இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கீழே டிஸ்கஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேவா? ஸோ ஆன்சர் கீழே சொல்லுங்கள். ஸோ 4th கொஸ்டின், 5th. பாஸ் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் கொஞ்சம் வேகமாக ஸ்க்ரால் பண்ணுறான், வீட்டு எடுக்கிறான். நான் பிடிஎஃபாக போட முடியல டப்புன்னு. அதுமாரி யாராச்சும் இன்றைக்கி எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா எப்படி எழுதிருந்தீங்க சொல்லுங்கள், ஃபீட்பேக் கொடுங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சா, கஷ்டமாக இருந்துச்சா? ஸோ டெட்டு, நெட்டு, செட்டு இந்தமாரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா படிங்க, எனர்ஜெட்டிக்காக படிங்க. ஒரு தடவை தோல்வி அடைஞ்சாலும் இன்னொரு தடவை தோல்வி அடைய மாட்டேங்குது, நம்பி படிங்க சரிங்களா? உங்கள் லைஃப்பை மாற்ற போகிற எக்ஸாம் விட்டுறாதீங்க. எனக்கு இந்த எக்ஸாம் பற்றி ஐடியாவில் ஒன்றுமே கிடையாது. சரி, ஜஸ்ட்டு எங்கள் அக்கா எழுதிட்டு வந்தாங்க, கொஸ்டின் பேர் கிடச்சிது. ஸோ ஓகே, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா? மேபி சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், சில பேருக்கு இந்த ஐடியா இல்லாமல் இருக்கும். ஸோ நல்ல கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வச்சு புது புக்ஸ்லேருந்து ஏதாச்சும் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுன்னா தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் கொடுங்க, எத்தனை கொஷின் புது புக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றது கொடுங்க சரிங்களா? நிறைய பேர் குரூப் 4ல சிலபஸ் மாறும் சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க, கமெண்ட்ஸில் கூட பார்த்தேன் சிலபஸ் மாறப்போகுது அப்படின்ட்டுருக்காங்க, பார்ப்போம் சரிங்களா? நமக்கு அஃபீஷியலாக எதுவுமே இன்னும் வரல, அதனால் வெயிட் பண்ணுவோம் சரிங்களா? இது என்னையா லாங்குவேஜ்? சரி ஓகே, இந்த லாங்குவேஜ் நமக்கு தேவையில்லை, புரியவில்லை புரியவில்லை புரியலை, சுத்தமாக புரியவில்லை சுத்தமாக தெரியவில்லை. ஐயோ, நடுவில் ஜிலேபி பிச்சு போட்டாங்களே, ஐயோ மை காட், ஆஹா போடுமாங்க. நேம் த பைட்டி டிவைஸ் யூஸ்ட் இன் மர்மரிங் இன் இன்னிவர் வீஸ். ஓகே, ஃப்ரேசலர் கம் டவுன் வித். ஓகே, லிவிங் அமெரிக்கலி இஸ் அன் எக்ஸட் டேக்கன் ஃப்ரம் வார் பார்க்கேசியா ஜியோடு. ஜென்ரல் இங்கிலீஷ் மாரி இருக்குது, பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் தான் நல்லா படிக்கணுங்க. வெல்ஷ் போயிட்டா? மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸ்டாண்டர்ட் டிவிஷன்லாம் கேட்டிருக்காங்க, வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துட்டு வாட் இஸ் த வேரியன்ஸ் ஆஃப் ஃபுல்டு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம், கோச்சிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கீழே கொடுங்க, ஆன்சர் கீ. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் கொடுங்க ஓகேவா? அப்புறம் டெலகிராமில் அவ்வளோ சீக்கிரம் அவைலபிளாக இருக்க மாட்டேன், ஸோ கோச்சிக்காதீங்க. டெலகிராம் ரிப்ளை பண்ணிங்கன்னாக்கா மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம குரூப்லாம் டெலிட் பண்ணிட்டோம். ஸோ ப்ரீவியஸ் எடுத்து சொல்லிருப்போம் சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதாவது யூடியூப்பில் கமெண்ட் கொடுங்க, நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அதெல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சால் அதுக்கு ஒரு வீடியோ மாதிரி போடுறேன், இல்லைக்கா நான் முடிஞ்சளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா? ஏன்னா இனிமேல் நான் கொஞ்சம் ஸ்டடீஸ் கண்டென்ட்டில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்ருக்கேன். ஸோ ஸ்டடீஸ் வீடியோஸ் மாரி போட்டுடலாம், ஐ மீன் ரிப்ளை பண்ணுறத விட ஸோ வீடியோஸாக பேசிடலாம்
விஷயத்தை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான். சரிங்களா, நான் மேக்ஸிமம் எல்லாமே இப்படி பேசுகிறதாவே ரொம்ப இதாகவே போயிட்டுருக்கு. ஸோ 17th அப்புறம் கொஞ்சம் டார்கெட் வச்சு பண்ணுறேன். சரிங்களா, ஸோ எவ்ரி திங் நம்ம ஒரு ஒரு விஷயம் பண்ணுறப்ப அதுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஒதுக்குறோம், எவ்வளோ பிளான் போகிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ கூட எடுக்காமல் இருக்கலாம், பட் இது மேபி யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன். என்கிட்ட ஏதோ கிடைக்குது, ஒரு நல்ல விஷயம் கிடைக்குதுன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன், அவ்வளோதான். சரிங்களா, அதேமாதிரி நீங்கள் வரைச்சி எக்ஸாம்லாம் எழுதுறீங்க, உங்களுக்கு கொஸ்டின் ஒரு இருக்குனாக்கா இதுமாரி எனக்கு வீடியோ எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட எனக்கு வீடியோ அனுப்புங்க. அந்த வீடியோ நம்ம யூடியூப்பில் போடலாம், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்போர்ட்டாக இருக்கும். பல எக்ஸாம்ஸ் பற்றி நீங்கள் எழுதுவீங்க, எல்லாத்துலேயும் ஜென்ரல் இங்கிலீஷோ இல்லை ஒரு மேக்ஸ் ஏதோ வருதுனாக்கா தயவு செஞ்சு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நின்றக்கூடாது, இல்லை பாஸ் ஆகிற ஃபெயில் ஒரு செகண்டரி, அட்லீஸ்ட் நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோம் அப்புறம். சரிங்களா, ஏன்னா நான் எல்லா எக்ஸாமும் நானும் எழுத முடியாதுல்ல, ஒரு ஐடியா இருக்கும்ல போய் இப்படிலாம் க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்களா அப்படின்ட்டு, ஒரு கைடன்ஸ் மாதிரி தானே. சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் இல்லாமல் மற்றவங்க நல்லது பண்ணணும் போகணுன்னு இருக்கணும், அவ்வளோதாங்க. சரிங்களா, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நல்லா படிங்க, குரூப் 4 வந்துருச்சு, சிலபஸ் பற்றி இதை கவலைப்படாதீங்க, 14th தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. சரிங்களா, நோட்டிஃபிகேஷனாக என்னென்ன சிலபஸ்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுவாங்க. புது புக் இருந்துச்சுன்னா புது புக்கு ஃபுல்லாக பிளான் போட்டு படிக்க போகிறோம், பழைய புக் இருந்துச்சுன்னா பழைய புக்கு ஆல்ரெடி ரிவிஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா, எதுவுமே கவலைப்படாதீங்க, பக்காவாக பிளான் போட்டுக்கலாம், நல்லா படிக்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகேவா, எனக்கு இந்த எக்ஸாம் பற்றி சுத்தமாக தெரியாது, ஜஸ்ட் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன், தமிழ் இங்கிலீஷ் இருக்கிறது மட்டும், உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டென்ட்டை. ஓகேவா, கலர்ஃபுல்லாக கொடுத்துருவாங்க க்வெஸ்சன் பேப்பர். பாவம்பா, சில கொஷின்லாம் பார்த்தா மண்டைக்காய், இது இப்படி தான் எழுதுகிறாங்களோ எல்லாரும். படிக்கணும், பாஸ் ஆகணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா செஞ்சிருங்க, வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை பற்றி யோசிங்க, உங்களை யாராச்சும் திட்டுறாங்களா கவலைப்படுத்துகிறாங்களா டைம் கொடுத்துக்கலாம் முடி முடி ப்ரெஷர் பண்ணுறாங்களா அதெல்லாம் யோசிக்காதீங்க. ஒரு இதில் இறங்கிட்டிங்கன்னா அதை முடிக்கிறதுலையும் அடுத்ததுக்கு போகாதீங்க. எனக்கு கூட ஜூன் ஜூலையில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, பட் நம்மளுக்கு எக்ஸாமே செப்டம்பர் தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். ஸோ நான் தெளிவாக நிற்கிறேன், நான் இதான் பண்ண போகிற முடிவு பண்ணிட்டேன், நான் ஃபெயிலே ஆனாலும் திரும்ப இன்னொரு எக்ஸாம் பாஸ் ஆகி நான் திரும்ப படிக்க தான் போகிறேன், அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டேன். அதுமாதிரி ஸ்ட்ராங் டிசிஷன் விடுங்க. ஸோ பர்னிங் ஃபயர் டிசிஷன்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஸோ தயவு செஞ்சு நல்லா படிங்க, கேப் விடாதீங்க, தயவு செஞ்சு கேப் மட்டும் விட்றாதீங்க. சரிங்களா, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இதை பற்றியே இருக்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும், மறந்துடாதீங்க. இன்றைக்கி தோக்கிறோம் தான் நாளைக்கு ஜெயிக்க முடியும், அனுபவம்ன்றது சும்மா வராதுங்க, நம்ம தோற்று போனால் தாங்க அனுபவமாக செய்கிறோம், வின் பண்ணாலும் ஒரு அனுபவம் தான், அதை விட தோற்று போகிற அனுபவம் தான் அதிகம், அதுதான் மனசில் நல்லா பதியும். நீங்கள் தோற்று போகிறது தான் தப்பு கிடையாது, யாருக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் அசிங்கப்பட்டிருக்கலாம், பட் அது எதுவும் மறந்துடாதீங்க, மனசில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம திரும்ப அதுமாரி அசிங்கப்படாமல் நம்ம லைஃப்பை ரன் பண்ண முடியும். சரிங்களா, அப்புறம் கிடச்ச கமெண்ட்லாம் கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு சார்ன்லாம் சொல்லாதீங்க, நான் சார் கிடையாது, உங்களுக்கு நான் ஒரு பிரதரோ ஒரு அண்ணனோ தம்பியோ எப்படின்னா எடுத்துக்கோங்க, ஒரு ஃபேமிலி மெம்பராக பாருங்கள். சில பேர் உங்களை சார் தான் கூப்பிட முடியாது, அண்ணன் தம்பியாக கூப்பிட முடியல, நான் வந்து ஹைட் பண்ணுறேன் பர்சனை, எனக்கு அப்படிப்பட்டவங்க யாரும் வேணான்ட்டு. சரிங்களா, எனக்கு ஃபேமிலி மட்டும்தான் வேணும், அதுக்காக மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தது. சரிங்களா, ஸோ எல்லா க்வெஸ்டனும் கவர் பண்ணிட்டேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.